पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயங்கறிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுதே ஒன்று குறிப்பிட்டிருந்தேன். நமது முன்னோர்கள் அன்னையை வர்ணிக்கும் பொழுது அன்னையினுடைய உடல் வனப்பையும் வர்ணிக்கிறார்கள். அது எதற்கு என்ற கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். இப்போது அடுத்ததாக வரக்கூடிய திருநாமத்திலும் அன்னையினுடைய உடல் வனப்பை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த திருநாமம் அமைகிறது. ஆண்டாள் ஸ்ரீலிபுத்தூரிலே அற்புதமாக காட்சி தருகிறார். ஒரு முறை ஆண்டாளுக்கு அலங்காரம் செய்யும் பட்டர்கள் அவர்களோடு பேச்சு வந்தபொழுது அவர்களுக்கு கருத்து சொன்னார்கள். அந்த அற்புதமான திருமேனி ஆகையினால் அந்த திருமேனிக்கு அலங்காரம் செய்யும்பொழுது நாங்கள் எச்சரிக்கையாக முதலிலே எந்த புடவை சாத்துவதாக இருந்தாலும் திருமேனி மீது கண்ணை மூடிக்கொண்டு முதலிலே ஒரு சாதாரண உள்ளாடை போன்று ஒன்றை சாத்திவிட்டு அதன் மீதுதான் புடவையை சாத்துவோம் என்று. ஆண்டாளுக்கு புடவை சாத்துவதை ஒரு அரிய கலையாக ரசிக்கணும். ஏன்னு கேட்டால் ஆண்டாளுக்கு இன்றும் 18 முழம் புடவை தான் சாத்துவார்கள். பெரியாழ்வார் பெரிய வேதவித்து, வேதம் வல்லவர். அவர் வந்து வேதத்திலே சொல்லப்பட்ட வேள்விகளை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆபஸ்தம்பர் எழுதி கொடுத்துருக்கிற சூத்திரங்களுக்கு விரிவுரை அருளியவர் என்று ஒரு கருத்து இருக்குது. ராமாண்டார் என்ற பெயரிலே ஆபஸ்தம்பருடைய கல்பசூத்திரங்களுக்கு உள்ள விரிவுரையை எழுதியவர் பெரியாழ்வார் தான். ராமாண்டார் தான் பெரியாழ்வார் என்று. எந்த கருத்துக்கும் அறிஞர்களுக்கெல்லாம் மாறுபாடு இருக்கும். அதனால் சில பேர் இல்லை அது வேறன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசியத்திரை சாரம்பிக்கிற நூலிலே கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் என்று குறிப்பிட்டிருக்கார். ஆகையினால் அந்த கல்பசூத்திர வியாக்கியானமாகிய ராமாண்டாருடைய வியாக்கியானம் பெரியாழ்வாரது என்ற கருத்து ஏற்க வேண்டும் என்று சில அறிஞர்கள். அண்மையில் கூட ஒரு பெரியவர் சுந்தரராம வாஜ்பாய் என்பவர் அந்த கல்பசூத்திர வியாக்கியானத்திலே ராமாண்டார் வியாக்கியானத்தை அச்சிட்டிருக்கார். அவர் இந்த கருத்தை ஏற்றிருக்கார். ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் அவர் தான் இந்த கல்பசூத்திர வியாக்கியானம் பண்ணினார் என்று. அப்போ ஏற்பட்ட கல்பசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணின பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக திகழ்ந்தாள் ஆண்டாள். உலகுக்கெல்லாம் அறிவை கொடுத்தாள். திருப்பாவை என்கிற 30 பாட்டுள்ள சிறிய நூல்னால் ஆண்டாள் நமக்கு கொடுத்துருக்கிற அறிவு இருக்கே, நமக்கு மட்டுமில்லை இறைவனுக்கே அறிவு கொடுத்தாள் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய அளவு இறைவனுக்கும் நம்மை காக்க வேண்டிய கடமையை வலியுறுத்தி பேசியிருக்காள். அப்படி ஞானப்பால் தருபவள் ஆண்டாள். அந்த ஞானப்பாலை தருபவளாகிய ஆண்டாள் அவள் ஞானப்பாலை தருகிறாள் என்று நாம் உணர்வதற்கேற்றபடி அவளுடைய வடிவத்தையே அமைத்திருக்கிறார்கள். ஆமாம், ஆண்டாளுடைய மார்பகம் அவ்வளோ பெரிய மார்பகம். அந்த மார்பகத்தின் சுமை தாங்காமல் வளைந்து காட்சி தருகிறாள் அன்னை என்று வேதாந்த தேசியன் வர்ணிக்கிறார். ஸ்தனபர நமிதாங்கி, தன்னுடைய மார்பகத்தின் பாரம் தாங்க முடியாமல் கொஞ்சம் வளைந்து இருப்புகிறாள், வளைந்து காட்சி தருகிறாள் தாயார் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியிலே வர்ணிக்கிறார். இந்த கோதாஸ்துதி என்கிற நூலுக்கு ஈடு இணை கிடையாது. ஏனென்றால் சுவாமி வேதாந்த தேசிகன் எவ்வளவோ கோயிலில் உள்ள இறைவர்களை பற்றி பாடியிருக்கார். திருவேங்கடமுடையானை பற்றி 108 ஸ்லோகம், ரங்கநாதனை பற்றி 1000 ஸ்லோகம், பாதுகா சகசிரம், அதை தவிர இன்னும் சில ஸ்துதிகள், பகவத்யான சோபானம் போன்றவை, வரதராஜனை பற்றி ஸ்துதிகள், இப்படியெல்லாம் பல ஊரிலே திவ்யதேசங்களில் பெருமாளை பாடியிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளை கோதாஸ்துதியின் 29 ஸ்லோகத்திலே பாடியிருக்கிறார். ஆனால் அன்னை ஆண்டாள் தன்னுடைய பக்தனாகிய வேதாந்த தேசிகன் தனக்கு என்று இட்ட அந்த ஸ்துதிக்காக தனி உற்சவமே காணுகிறார். 7 நாள்கள் திருவிழா, கோதாஸ்து உற்சவம் என்றே ஸ்ரீவில்லிபுத்தூரில் 7 நாள்கள். அப்பொழுது வேத பாராயணத்தை எல்லாம் கேட்பதில்லை ஆண்டாள், வேறு அருளி செயல் பாடம் கேட்பதில்லை. வீதியில் உலா வரும் பொழுது அந்த கோதாஸ்துதியை பாராயணம் செய்வார்கள் அடையவர்கள், அதை கேட்டுக்கொண்டே வருகிறாள். அப்படி ஆண்டாளுக்கு மிக பிடித்து போன அந்த ஸ்துதி நூலில் கடைசியில் அந்த ஸ்துதி ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்துதி நூலுக்காக 7 நாள் திருவிழா.
ஒரு திருப்பாவைக்காக 30 நாள் மார்கழி மாதம் முழுக்க உலகம் முழுக்க திருவிழா கொண்டாடுறது. அவளை பாடிய சுவாமி தேசிகனுக்கு ஆண்டாள் தன் நன்றியை தெரிவிப்பது போல 7 நாள்கள் ஸ்பெஷலாக உற்சவம் காட்டுகிறாள். வைகாசி மாத பௌர்ணமியிலே பூர்த்தியாகும்படியான அற்புதமான திருவிழா. அதிலே தான் சுவாமி தேசிகன் ஆண்டாளை இப்படி வர்ணிக்கிறார். ஸ்தனபரணமி தாங்கி தன்னுடைய மார்பகத்தின் வயிற்றினால் வளைந்த திருவுடம்பை உடைவள் என்று. ஏன் இப்படி வர்ணிக்க வேண்டும்? அர்ச்சகர்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் மனசிலே ஏதேனும் வேறுபடு உணர்ச்சி வசமாக எதுவும் தப்பான எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உள்ளாடை அணிவித்து அதன் பிறகு தாங்கள் புடவைகளை சாத்துவதாக சொல்கிறாள். அதுவும் 18 முழம் புடவையை சாத்த வேண்டும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா பெரியாழ்வாருடைய பிள்ளைவர், பெண் பிள்ளைவர். பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சார சிலர், யாகத்துக்கு யாக்கியாரம் பண்ணியிருக்கார், யாக சூத்திரங்கள்லாம் பார்த்துக்கங்களேன். அப்பேற்பட்ட பெரியாழ்வாருடைய பெண் ஆகையினால் அவள் இன்றும் வைதிகமாக மரபுப்படி 18 முழம் சேலையே சாத்துவதாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கோயிலில் வேறு சேலை கொடுத்தால் சீவில் ஊத்துக்களை ஏற்க மாட்டார்கள். ஆண்டாளுக்கென்று தனியாக ரவிக்கே தைப்பதற்கு அங்கே தையல் கலை வல்லவர்கள் இருக்கார்கள். அந்த புடவைக்கேற்ற ரவிக்கே தைச்சு ஆண்டாளுக்கு சாத்துவார்கள். இந்த ஆண்டாளுடைய இந்த மார்பகம் மலை போன்று பெரிதாக இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அகில உலகுக்கும் அறிவுப்பால் தர வேண்டிய தாய் அவள். சைத்தன்யஸ்தன்யம் என்று சொல்லக்கூடிய அறிவு என்கிற, நல்லறிவு என்கிற தாய்ப்பாலை ஊட்டக்கூடிய உலகத்தின் தாய் அன்னை ஆண்டாள். அவ்வளவு பேருக்கும் பாலை புகட்டக்கூடிய தான் என்று காட்டுவதற்காக தன்னுடைய மார்பகத்தை மலை போன்ற அளவிலே வைத்திருக்கிறாள். இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஆண்டாள் பூமி தேவியின் அவதாரம். பூமி தேவியே லக்ஷ்மியினுடைய ஒரு அம்சம். பூமி தேவிக்கு எந்த பெருமை சொன்னாலும், ஆண்டாளுக்கு எந்த பெருமை சொன்னாலும் அது லக்ஷ்மி தேவியை சார்ந்தது. இந்த பூமி தேவிக்கு மலைகளெல்லாம் மார்பகங்களால் வர்ணிப்பார்கள். சைலஸ்தனி என்பார் சுவாமி தேசிகனே பூஸ்துதியில். அப்படிப்பட்ட மலை போன்ற மார்பகத்தின் மூலம் அகில உலகிலே உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அறிவை தான் புகட்டுவதற்காக இருக்கிற தாயார் என்று காட்டிக்கொண்டு அன்னை திகழ்வதைத்தான் வியாச பகவான் 349வது திருநாமத்தை அமைத்துள்ளார். நமக்கு உணர்த்துவதற்காக மகாஸ்தரி என்று பெயர் வைத்தார். இதுவரை நான் சொன்னது உங்கள் நெஞ்சிலே பதிவதற்கு வாய்ப்பாக இப்பொழுது ஒரு ஸ்லோகத்தை காண்பிக்கிறேன். அதை பாருங்கள். சமஸ்த ஜெகதாமேஷா சைதன்யஸ்தன்யதாயினி ததர்கஸ்தனயுக்தேதி நாம்னா சேயம் மகாஸ்தரி. விளக்கம். அனைத்துலகும் அருந்தத்தக்க அறிவுப்பால் ஊட்டுவதற்கேற்ற பெரிய மலை போன்ற மார்பகம் உடையவள். எனவே அன்னை மகாஸ்தனம். அறிவுப்பால் பெற, நல்ல அறிவு வர ஆண்டாளை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மகாஸ்தனா ஏ நமஹா. பாஞ்சாலி குடல் பிடித்தார் வந்தார் என்று சுவாமி தேசிகன் அத்திகிரி மான்மியத்தில் வரதராஜ பெருமாளை பற்றி பாடுகிறார். திருச்சி நமாலை என்று ஒரு இலக்கியம். தமிழிலே 96 வகை பிரபந்தங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த 96 வகை பிரபந்தங்களிலே இல்லாத ஒரு புது வகையான பிரபந்தம் இது. இது வந்தார் வந்தார் என்று பராக் பராக் என்று கட்டியம் கூடுவது போல் இருக்கக்கூடிய பிரபந்தம். எனக்கு தெரிந்து சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி இப்படி ஒரு தமிழ் நூலை எழுதியவர்கள் இல்லை போல இருக்கு. இந்த தமிழிலே ஒரு புதிய முறையை கையாண்டு இறைவன் புறப்பாடு காணும்பொழுது வீதியிலே கட்டியம் சொல்வது போல, திருச்சின்னம் ஊதுவது போல திருச்சின்ன மாலை என்ற பிரபந்தத்தை தேசிகன் அருளி செய்தார். மிக அழகான தமிழிலே உள்ள ஆசிரிய விருத்தத்திலே இருக்கக்கூடிய பாசுரங்கள். அதிலே வரதராஜ பெருமாளை வர்ணிக்கும் பொழுதும் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் என்று தேசிகன் பாடுகிறார். பாஞ்சாலி குழல் முடித்தார் என்று திரௌபதி விரித்த கூந்தலை முடித்து வைத்தவர். திரௌபதி தேவி தர்மராஜனின் பட்ட மகிழ்ச்சியாக இருந்து தர்மராஜர் ராஜசூய வேள்வி செய்த பொழுது கூட வேள்வியிலே அமர்ந்தவள். ஆகையினால் ராஜசூயத்திலே ஒரு முக்கியமான காட்சி ராஜாவுக்கு அபிஷேகம். ராஜாவுக்கு மட்டுமல்ல, கூட பட்ட மகிழ்ச்சிக்கும் அபிஷேகம். அப்படிப்பட்ட ராஜசூய அபிஷேகம் கண்ட கூந்தல் திரௌபதியின் கூந்தல். இது அதனுடைய புனிதத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
அதே சமயத்திலே அந்த கூந்தல் கருத்த கூந்தல், நீண்ட கூந்தல். சில பேருக்கு கூந்தல் இருக்கும், அது நிறைய இருக்கும், ஆனால் செம்பட்டையாக இருக்கும். அதாவது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தள்ள கொட்டினா கூட அந்த சிகப்பு நிறம் தெரிஞ்சுட்டு இருக்கும், செம்பட்டை அப்படின்வாங்க. அப்படி இல்லாமல் கூந்தல் கருத்து இருந்தால் அழகு. அப்படி கருத்த கூந்தல், திரௌபதியே கருப்பு. திரௌபதியுடைய கூந்தலை பார்த்தா திரௌபதி வெளுப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கூந்தல் கருத்து இருக்கும். அதே சமயத்தில் அடர்ந்த கூந்தல், சில பேருக்கு அடர்ந்து இருக்கும் ஆனால் நீளமாக இருக்காது. கருத்து அடர்ந்து நீண்ட கூந்தல், கருத்திருக்கலாம் அடர்ந்திருக்கலாம் நீண்டிருக்கலாம். கூடவே அந்த கூந்தல் கிட்டக்க வந்தால் சிக்குனா தடிக்கலாம். அப்படி இல்லாமல் மனம் வீசக்கூடிய கூந்தல், இது சொர்க்கலோகத்து லக்ஷ்மியின் வடிவமான பாஞ்சாலிக்கு அமைந்த கூந்தல் அழகு. அந்த கூந்தல் அழகுக்கு இன்னும் பெருமை சேர்ப்பது ராஜசூய பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட கூந்தல். அப்பேற்பட்ட ராஜசூய பட்டாபிஷேகத்திலே அபிஷேகம் செய்யப்பட்ட புனித அழகான அந்த கூந்தலில் கை வைத்து தர தர என்று அவளை நடுசபைக்கு இழுத்து வந்தான் துஷாசனன். துஷாசனனுக்கு வணங்குவதற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் மனைவி திரௌபதி, அண்ணி தாய் போன்றவள். அவளை பொய்ச்சூதாடி இனி அடிமையாகிவிட்டா என்று சொல்லி தலையை பிடித்து கூந்தலை பிடித்து தர தர என்று நடுசபைக்கு இழுத்து வந்தான். கோரமான காட்சி. அந்த காட்சியை பார்த்தான் பீமன். ஒன்றும் செய்ய முடியல, கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் என்ற நிலை. அதன் பிறகு பயங்கர சபதம் செய்தான் துஷாசனா, இந்த திரௌபதியினுடைய கூந்தலை இப்படி அவமதிப்பவனாக நடுசபையில் தரதரவென்று அவளை இழுத்து வந்தாய், எனவே உன் மார்பை பிளந்து உன் மார்பில் உள்ள குருதியை பருகித்தான் என்னுடைய சீற்றத்தை தணிந்து கொள்வேன் என்று பீமன் சபதம் செய்தான். அப்போ திரௌபதியின் சொன்னான், இந்த பாவி தொட்ட இந்த கூந்தலை நான் இனி முடிய மாட்டேன். என்றைய தினம் இந்த துஷாசனன் பீமனாலே அழிக்கப்பட்டு விழுந்து கிடக்கும்பொழுது உன் மார்பிலே குருதி உண்டோ, அந்த குருதியை தடவித்தான் இந்த கூந்தலை முடிப்பேன், முடித்து கொள்வேன் என்று சொன்னாள் திரௌபதி. இதுதான் பாஞ்சாலி சபதம். இதைத்தான் கண்ணபிரான் நிறைவேற்றி வைத்தான். கண்ணபிரானுடைய ஒரே நோக்கம் திரௌபதியுடைய கூந்தலை முடிப்பது தான். அதுக்கு தான் மகாபாரத போரை பண்ணினான், மகாபாரதத்தை நடத்தி வச்சான். அது திரௌபதியினுடைய கூந்தலை முடிப்பதற்காக. அதை பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார். திரௌபதியின் கூந்தலுக்கு இந்த ஏற்றம் என்ன? இது அத்தனையும் லக்ஷ்மியினுடைய அருளால் வந்தது. நாங்கள் ஒன்று அடிக்கடி சொல்லுறோம், பாஞ்சாலி என்பவளும் சொர்க்கலோக லக்ஷ்மியினுடைய வடிவம்னு சொல்லியிருக்கோம். ஆகையினால் திரௌபதிக்கு இந்த கூந்தல் அழகு வந்ததற்கு காரணமே அன்னை லக்ஷ்மி தேவியினுடைய அபாரமான கருணை. அவளுடைய அம்சமான சொர்க்கலக்ஷ்மி ஆகினால அவளுக்கு இந்த கூந்தல் இருந்தது. லக்ஷ்மி தேவியின் கூந்தலை அழகான கூந்தல் என்று சொல்வதற்கு சந்தேகமே இல்லை அல்லவா? அதனால தான் வியாச பகவான் எந்த கூந்தலினுடைய அடிப்படையிலே எழுந்த மாபெரும் இலக்கியமான மகாபாரதத்தை உலகுக்கு தந்தாரோ, அந்த வியாசாச்சாரியால் அப்படிப்பட்ட கூந்தலை திரௌபதிக்கு கொடுத்த அன்னைக்கு தன்னுடைய லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலே 380வது திருநாமமாக கூந்தலை அடிப்படையாக வைத்து ஸ்னிக்தவேணி என்று திருநாமத்தை இடுகிறார். இதுவரை நாம் சொல்லியது உங்கள் நெஞ்சிலே நன்கு பதிய வாய்ப்பாக இப்பொழுது ஸ்லோகம் ஒன்று இந்த திருநாமத்தை விளக்க நான் எழுதியதை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்னிக்தான் சுசூக்ஷ்மான் சுரபின் ததைவ கிருஷ்ணான் சுதீர்கான் வகதீத்தி கேசான் ஸ்வகாந்தவர்ணான் ததத்தோ ரமேயம் தத் ஸ்னிக்தவேணீதி பிபர்த்தி நாமா. உலகத்தில் பகவான் கூந்தலோடு காட்சி அளிக்கக்கூடிய இடம் உண்டா? கூந்தலின் அடிப்படையிலே திருநாம உடையவனாக பகவான் இருக்கிறானா? இருக்கிறான். எங்கே? திருக்கண்ணபுரத்தில். அங்கே பெருமாளுக்கு சௌரி பெருமாள் என்றே திருநாமம். சௌரி பெருமாள் என்று தன் அடியவனுக்காக தன் தலையிலே கூந்தல் இருப்பதை காண்பித்ததாக வரலாறு சொல்கிறார். ஒரு பட்டர் பெருமாளுக்கு பூ அர்ப்பணிப்பதற்கு முன்பு அந்த நல்ல பூக்களை எல்லாம், மன்னன் அனுப்பி வைத்த பூக்களை எல்லாம் அவருக்கு பிடித்த தோழிக்கு கொடுத்து விட்டார். அந்த தோழியும் தள்ள அணிஞ்சுடுவா. பெருமாளுக்கு கொஞ்சம்தான் பூ வரும். இதை மன்னனுக்கு தெரிந்து தானே நேராக வந்து பார்க்கணும்னு வந்த பொழுதும் மன்னன் வந்துவிட்டான்னு தெரிஞ்ச உடனே தோழி கொடுத்துருந்த பூவெல்லாம் பட்டர் அவள்கிட்டேருந்து அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்து மறுபடியும் பெருமாளுக்கு சாத்திட்டார். தலை தான் போனோங்கிறதுல
ஆனால் அதற்குள்ளே தோழி வச்சுடுறா அந்த பூவை. அதனால் அந்த பூ மன்னருக்கு பிரசாதமாக கொடுத்த பொழுது அந்த பூ மாலையில் கூந்தல் இருந்தது. என்ன கூந்தலும் மன்னன் கர்ஜித்த பொழுதும், இது என் அப்பன் சௌரி பெருமாளுடைய கூந்தல், அதனால தான் சௌரியராஜன் என்று பெயர் என்று பட்டர் சொன்னதாக ஒரு வரலாறு. அதன் அடிப்படையில் பகவான் தன் கூந்தலையே மன்னருக்கு காண்பிச்சாங்கிறாங்க. எங்கே கண்ணபுரனாகிய நினைத்து கொண்டு என்னுடன் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள், ஜெபித்தால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்கும் குழல் அழகு இருக்கணும்னு ஆசை தான். பெண்களோட ஆண்களுக்கு ஜாஸ்தி நினைக்கிறேன், ஏன்னா நிறைய ஆண்களுக்கு ஒரு கண்ணாடி கிடச்சா உடனே சீர்படுத்து தலைவாரிக்கிறாங்க. அப்போ ஏற்பட்ட குழல் அழகும் வருவதற்கு அன்னை நமக்கு அருள் செய்வாள். எங்கே இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து பக்தியுடன் ஜெபியுங்கள். ஸ்னிக்தவேண்யை நமஹா. நன்றி, வணக்கம்.